அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு டேன் தமிழோடியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினராகிய முகமது ஃபாயிஸ் அவர்கள். அஸ்ஸலாம் அலைக்கும் ஃபாயிஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலை சலாம். பல கேள்விகளை நாங்கள் முகமது ஃபாயிஸ் அவர்களிடம் கேட்க இருக்கின்றோம். பொதுவாக முகமது ஃபாயிஸிடம் நாங்கள் கேட்கும் முதலாவது கேள்வி, தற்போது இருக்கக்கூடிய இந்த COVID-19 சூழ்நிலையில் நாடு முடக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு என்ற ஒரு ஊரடங்கு அமுலில் இருக்கின்றது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலை 4 மணி வரை இந்த ஊரடங்கு அமுலில் இருக்க போகின்றது. எனவே இந்த ஊரடங்கு காலத்தில் குறிப்பாக ஒரு மாகாண சபை உறுப்பினராக பலரோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும். எனவே அவர்கள் மக்கள் பொதுமக்கள் இந்த நேரத்தில் என்ன கூறுகின்றார்கள் என்று நாங்கள் ஃபாயிஸ் அவர்களிடம் கேட்போம். ஃபாயிஸ் மேத்துமணி தேங் நிர்வுதான எதிர் நீத்திய துளின் அப்பி தேங் சீட்டின எத்தன்மன் நிர்வுதான எதிர் நீத்திய அவசான் வெண்ணே அக்டோபர் பலவெனிதா உதய அத்தரட்ட இத்தின் மீ வகை காலின் துல ஜனதாவகே மத்திய குமாக்த முகது ஜனதாவத்திக்க சமீப ஆசிரியக்கரண புத்தலை கேட்டிட்டு ஒபத்துமாக அதாஸ் குமார். தற்போது உள்ள சூழ்நிலையில் COVID-19 தொற்று அதிகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஆகவே அதிகமாக பரவிக்கொண்டு வருவதால் நாடு முடக்கப்படுகின்றது. எனவே நாடு முடக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றார்கள். பணம் படைத்தவர்களுக்கென்றால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பணம் இல்லாத சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சாதாரண ஏழை மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகள், அதாவது பாதைகளில் விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள், குறிப்பாக பாதசாரிக நடக்கக்கூடிய அந்த பிரதேசங்களில் விற்பனை செய்பவர்கள், இப்படி பலருக்கு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. உண்மையில் இந்த நிலை மாற வேண்டும். எனவே இந்த நேரத்தில் முழு இலங்கை மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த COVID-19 தொற்றால். குறிப்பாக வங்கிகளுக்கு போட வேண்டிய பணத்தையும் அந்த தினத்தில் போட முடியாமல் போகின்றது. காரணம் இந்த COVID-19 தொற்றால் வருமானம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே அனைவரும் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் நிவாரணத்தை வழங்கும் என்று. இன்று பார்த்தீர்கள் என்றால் அன்று 5000 ரூபாய் கொடுத்தார்கள், இன்று 2000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் நிறைய பேருக்கு 2000 ரூபாய் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று மக்கள் அதைவிட பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள். இன்று பால்மா பிரச்சனை இருக்கின்றது, சரியாக பால்மா கிடைக்க முடியாமல் இருக்கின்றது. கிடைக்காதனால் மக்கள் சிரமத்தில் இருக்கின்றார்கள். கேஸ் பிரச்சனை இருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். 3 வேளை சாப்பிட்ட மக்கள் இப்பொழுது 2 வேளை தான் சாப்பிடுகின்றார்கள். மக்கள் சரியான சிரமத்தில் இருக்கின்றார்கள். மக்களால் எழுந்து அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் மிக கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நான் எதிர்பார்க்கின்றேன் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வரும் என்று. அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் வலியுறுத்துகிறேன். மே காலே தொழுதி ஏ ஜனதாவட்ட இதாமத்ம முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் முகமது ஃபாயிஸ் அவர்களோடு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சிங்கள மொழியிலே அவர் பதில் தந்து கொண்டிருக்கின்றார். அதை நாங்கள் தமிழ் மொழியிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த நேரத்தில் ஒருபுறம் முகமது ஃபாயிஸ் அவர்கள் கூறியது போன்று பால்மாவுக்கான தட்டுப்பாடு, கேஸுக்கான தட்டுப்பாடு, இப்படி தட்டுப்பாடுகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. ஆனால் அரசாங்கம் மிக முக்கியமான அத்தியாவசிய சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதே போன்று ஆடை கடைகள், புடவை கடைகள் மற்றும் உணவகங்கள் இவற்றையெல்லாம் மூடிவிட்டு மதுபான சாலைகளை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஆனால் கலால் திணைக்களம் சொல்கின்றது நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று. எப்படி அவர்கள் திறந்து வியாபாரம் செய்கின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதையும் நாம் அவரிடம் கேட்கலாம். தென் உபதுமாக்கு எப்போ பரதி தேங் படுமில இரண நகலத்தினா இவ்வகையம கிரிப்பிட்டினா தேங் கிரிப்பிட்டி குரப்பாடு அத்தியனோ இவ்வகையம கேஸ் இங்கே அத்தியனோ இது மே வகை பிரஷ்னியாக்குள்ளது ஆண்டு மத்பேன் சாலா விருத்த கரலத்தியனோ இக்கேனே ஆண்டுக்கேனோ அப்பி அப்பினா கியூவேனே கேல அபயால மீ சுராசல் திபாத்திமின்னோ அப்பி ஏகட்ட அனுமதி துண்ணே கேளுனா கவுது துண்ணே ஒபத்துமா ஏகன பலத்சபா மந்திரி வரை கேட்டிட்டு ஒபத்துமா ஏகாதாஸ்குமார். உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. COVID-19 பிரச்சனை, அதே போன்று தொற்று பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த நாட்டிலே பொருட்களுக்கான குறிப்பாக பால் மாக்களின் தட்டுப்பாடு இருக்கும்போது இந்த நாட்டில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது இப்படி மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி அளித்தது மிகவும் தவறான விடயம் என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். காரணம் இந்த மதுபான சாலைகளை திறப்பதன் மூலமாக
தற்போது வருமானம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மது அருந்தக்கூடியவர்கள் அந்த மதுபான சாலைகளை நோக்கி படையெடுப்பார்கள். அதற்கான பணத்தை வீட்டில் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அங்கே கணவன் மனைவிக்கிடையே குடும்ப பிரச்சனை ஏற்படும். எனவே பல்வேறுபட்ட விடயங்கள் காத்திருக்கின்றது மக்களுக்கு. எனவே இவை அனைத்துக்குமான காரணம் இந்த மதுபான சாலைகளை திறந்து வைத்திருப்பது என்று தான் நாங்கள் தெரிவிக்கின்றோம். மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, அல்லது அரசாங்கம் இல்லாவிட்டால் யார் சரி ஒரு அதிகாரி எடுத்திருக்க முடிவானது, அதாவது மதுபான சாலைகளை திறக்க வேண்டும் என்ற முடிவு மிகவும் தவறானதாகும். எனவே இப்படி மதுபான சாலைகளை திறந்து வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து இப்போ நாங்கள் பார்க்கின்றோம், ஏராளமான வரிசையிலே நீண்ட வரிசையிலே நின்று மதுபானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அப்படி இந்த நிலை தொடர்ந்தால் இது மிக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த மதுபான சாலை வரிசையை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் இது மூலமாக கூட தொற்று உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் அங்கே 1 மீட்டரோ 2 மீட்டர் இடைவெளி கிடையாது. காரணம் அவர்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் நெருக்கமாக இருப்பதால் மீண்டும் ஒரு COVID-19 தொற்று உருவாகக்கூடிய அல்லது மீண்டும் ஒரு கொத்தனி ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசாங்கம் உடனடியாக இதை கவனம் செலுத்தி இதை நிறுத்த வேண்டும். நாங்கள் நினைக்கின்றோம் அரசாங்கம் இந்த விடயத்தை இப்படியே வைத்துக் கொண்டிருக்குமா, அல்லது நாட்டை திறந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமா என்பதை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாரிய மோசமான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நாடு தற்போது முடக்கப்பட்டிருக்கின்றது, தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமான வாகனங்கள் பாதைகளில் இருக்கின்றது. எனவே இந்த நாடு முடக்கப்பட்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். அங்கே பார்த்தீர்கள் என்றால் விசேட வைத்திய நிபுணர்கள் சொல்கின்றார்கள், நாட்டை கண்டிப்பாக மூடுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆமாம், மூடுகின்றார்கள், நாட்டை மூடுகின்றார்கள், மூடுவதாக அறிவிக்கின்றார்கள், நாடு முடக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் பாதைகளில் அதிகமான வாகனங்கள் இருக்கின்றது. அப்பொழுது எங்கே நாடு முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது முறை இந்த COVID-19 தொற்று ஏற்பட்ட போது இங்கே முடக்கப்பட்டது, நாடு முடக்கப்பட்டது, ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. அப்போது நாங்கள் பார்த்தோம் பாதைகளில் எந்த வாகனங்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது அதற்கு மாறாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தான் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகள் என்று கூறப்பட்டு இன்று எல்லா வாகனங்களும் அத்தியாவசிய தேவை என்றுதான் வாகனங்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அத்தியாவசிய தேவைகள் என்று பொறிக்கப்பட்ட வாகனங்கள் இவ்வாறு நாடு தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு அமலில் இருக்கும் போது செல்வதால் இங்கே மீண்டும் கோவிட் தொற்றாளர்கள் அதிகமாக போகின்றார்கள். கோவிட் மரணங்கள் அதிகரிக்கப் போகின்றது. கோவிட் தொற்றாளர்களை குறைக்கவும் மரணத்தை குறைக்கவும் ஏற்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த லாக்டவுனையும் அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எனவே இந்த நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த COVID-19 தொற்றாளர்கள் மற்றும் மரணங்களின் தரவுகளிலும் சிக்கல்கள் இருக்கின்றது. சரியான தகவல்கள் கிடைப்பதில்லை. இப்பொழுது மரணங்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்தாலும் கூட, தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்தாலும் கூட, இந்த தொற்று திரிபடைந்து வேறொரு தொற்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக விசேட சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்க வேண்டும், நாங்கள் இந்த பாடசாலைகளை திறக்க வேண்டும். பாடசாலைகள் திறந்தால் பிள்ளைகளின் படிப்புக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கும். எனவே பாடசாலைகளை திறக்க வேண்டும். அதே போன்று நாடு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்னடைவில் இருக்கின்றோம். இந்த எல்லா விடயத்துக்கும் நாடு திறக்கப்பட வேண்டும். எனவே நாடு திறக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பது தான் மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது கடந்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது மதுபான சாலைகளை திறந்திருக்கின்றீர்கள், ஆனால் சுயதொழில் செய்பவர்களுக்கு அனுமதி வழங்குகின்றீர்கள் இல்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் சுயதொழில் சங்கத்தினர் அல்லது சுயதொழிலுக்காக சுயதொழிலாளர்களுக்கான சங்கத்தினர். எனவே இப்படி இருக்கும்போது போலீசார் அவர்களை கைது செய்கின்றார்கள், கைது செய்து கூட்டி செல்கின்றார்கள். காரணம் நீங்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றீர்கள், ஆகவே உங்களை கைது செய்கின்றோம் என்று கைது செய்கின்றார்கள். அவர்கள் கேட்டதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை. காரணம் நீங்கள் மதுபான சாலைகளை திறந்திருக்கின்றீர்கள், ஆனால் அங்கே சுயதொழில் செய்பவர்கள் வீடுகளிலே அவர்களை இருக்குமாறு கூறியிருக்கின்றீர்கள். இதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் நாங்கள் மொஹமட் ஃபாயிஸிடம் கேட்கலாம். இந்த நிலைப்பாடு குறித்து உங்களது கருத்து என்ன என்று அப்பிதக்கா ஸ்வான்ரக்கியா சங்கமே சபாபதி வரையாக அத்தனம் கொட்டகன்னா முகத உத்கோஷினாக்கரணும் கொட்டுவ தும்பிரிய பிள்ளை திருப்பிட்டு எத்தக்கோட்ட ஓ கியாசிரின்னே சுராசல் உர்த்த கரல தீனும் அபாய் ஸ்வான்ரக்கியா கருவான்ட்டு கேவல்வலை இண்ட சித்துவினா மிக்கது ஆண்டு பிரதிபத்திக்கல ஒன்னானோ ஏகின் வரத தீனும்
நீங்கள் குறிப்பிடுவது போன்று இது சுய தொழில் சங்கத்தின் தலைவர் ஏற்பாடு செய்திருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் கூட அவர்களது அந்த தீர்மானம் சரியான தீர்மானம் தான். காரணம், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கும்போது மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றீர்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த லாக்டவுன் காலத்திலே அல்லது நாடு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே மதுபான நிலையங்களை திறந்து வைத்திருப்பது மிகவும் ஒரு தவறான விடயம். காரணம், இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ளவர் மதுபானத்தை அருந்துகின்றார் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவர் அது பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் வருமானமே இல்லாத ஒரு குடும்பத்திலே இப்படி இருக்கும்போது அல்லது நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வருமானம் இல்லாமல் வீட்டிற்குள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மதுபான சாலைகளை திறக்கின்றமை மிகவும் மிகவும் தவறான விடயம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே அவர் கேட்டதில் எந்த விதமான பிழையும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை அல்லது எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையில் அவர் சாதாரணமான விடயத்தை தான் கேட்டார். எங்களுக்கு வெளியில் சென்று தொழில் செய்வதற்கான அவகாசத்தை தாருங்கள். காரணம், நீங்கள் மற்ற விடயங்களுக்கு அனுமதியை அளிக்கின்றீர்கள். ஏன் இந்த சுய தொழில் காரர்களது விடயங்களில் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் என்பது அவர் கேட்டது சரி என்று தான் நான் சொல்வேன். அவருக்கு சாதாரணமான விடயங்களில் அல்லது இந்த விடயத்தை சாதாரணமாக அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். போலீஸ் அதிபரோடு கதைக்க வேண்டும், இது தொடர்பாக பேச வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர் அந்த அளவுக்கு போக மாட்டார் என்று. இருப்பினும் இது தொடர்பான பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாங்கள் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் முகமது ஃபாயிஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அவர்களோடு. அடுத்ததாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தொடர்பான ஒரு கேள்வி இருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் பதூதி அவர்கள் தற்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். காரணம், அவருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எனவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கையடக்க தொலைபேசியை அபாவித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு இருக்கின்றது. வைத்தியரை மிக மோசமான விதத்தில், சிறைச்சாலை வைத்தியரை மோசமான வார்த்தைகளால் பேசினார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இப்படி நாளுக்கு நாள் ஒரு கட்சியின் தலைவருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குமான அந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கி கொண்டே போகப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது என்று கேட்கலாம். என் தவத் பிரஷ்னத்தினும் சமஸ்த லங்கா மாஜன காங்கிரசை சபாபதி ச பார்லிமெண்ட் மந்திரி ரிஷாட் பதுதீன் மெதித்துமா தெங் மேவின கூட்ட ஓ சிறகத்தை விசிட்டினோம் ஏ வகைம் எத்துமாட்ட இறைவ போத் சோதனாவை தெங் அப்படி ஆண்ட லெவனோ அவசான சோதனாவை ஆட்டியட்டோ ஏத்துமாகாவ துரகத்தனை ஆக்திபுனா ஏ துரகத்தனை ஏத்துமா சிறகத்தை சிற மெதிரியதி பாவிச்சுக்கிறா கீழத் கீரம் எத்தனும் மே சோதனாவை பிட்டிப்பாசே கவுதேன். பல விடயங்களை பற்றி நான் கூற வேண்டும். அதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கட்சியின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் தொடர்பாக பேச வேண்டும். அவர்கள் இந்த கட்சியின் தலைவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்ட முறை பிழை என்று நாங்கள் அன்றிலிருந்து கூறி வருகின்றோம். காரணம், 1 மணிக்கு வந்து கைது செய்கின்றார்கள். ஒரு பயங்கரவாதியை கைது செய்வது போன்று அவரை வந்து கைது செய்கின்றார்கள். எனவே நாங்கள் அன்றிலிருந்து தான் கூறி வருகின்றோம் இவரை கைது செய்தது தவறு என்று. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த விசாரணைகள் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லை. அந்த விசாரணைகளின் பதில்கள் எங்களுக்கு தெரியாது. இப்படி பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டியுள்ளது. ஒரு கட்சியாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இதற்கு பின்னாலோ மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. எனவே அதை யார் வழிநடத்துகின்றார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே இது மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகமாகத்தான் இருக்கிறது. அவரது கைதுக்கு பிறகு வைத்தியசாலைக்குள் ஒரு வைத்தியரை மோசமான விதத்தில் பேசினார். அதே போன்று தொலைபேசி பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு குற்றச்சாட்டாக அவர் மீது சுமத்தப்பட்டு கொண்டு வந்தது. எனவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய தலைவரிடம் கேட்டோம், இது போன்ற செயற்பாடுகள் சிறைச்சாலைக்குள்ளே நடந்ததா என்று எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக எங்களுடைய தலைவரிடம் கேட்டோம். ஆனால் அவர் குறிப்பிட்டார், இது போன்று எந்த ஒரு விடயமும் நடைபெறவில்லை என்று அவர் உள்ளே இருந்து எங்களுக்கு தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்களை தான் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்தும் ரிஷாட் பதூதீன் அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றமையானது அரசியல் பழிவாங்கல் என்றே நாங்கள் கூறுகின்றோம். ஏதோ ஒரு விதத்தில் அவர் அரசியலில் பழிவாங்கப்படுகின்றார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரிடம் மிக தயவாக நான் கேட்டுக்கொள்கின்றேன், ரிஷாட் பதூதீனை அவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இது மூலமாக பலர் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அசாத் சாலி, இஜாஸ் அப்துல்லா, அது மட்டும் இல்லாமல் ரிஷாட் பதூதீன்,
இஜாஸ் பதுதீன் ஆகியோர் பலர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இஷாத் பதுதீன் அவர்கள் தனது செயலாளரோடு 2 நிமிடம் தொலைபேசியில் கதைத்தார் என்ற குற்றச்சாட்டில் தான் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். பிடிஐயால் அல்லது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவர் விசாரிக்கப்பட்டு வந்தார் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும். எனவே உயிர்த்த ஞாயிறுக்காக விசாரணைக்கப்பட்ட ஆணைக்குழு கூட அவர் மீது என்ற குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை. எனவே தொடர்ந்தும் சிறுபான்மை கட்சிகளுக்கு இதுபோன்ற அழுத்தங்களை கொடுப்பார்களே ஆனால் இந்த நாடு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சிறுபான்மை கட்சிகள் உள்ளாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் மீது குற்றம் இருந்தால் அவருக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்து அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவரை விசாரிக்கலாம். ஆனால் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இல்லாமல் அதே நேரத்தில் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டாமல் அவரை சிறையில் அடைத்து வைத்திருப்பதானது மிகவும் ஒரு தவறான விடயம் என்றுதான் நான் சொல்வேன். அதே நேரத்தில் இந்த கைது தொடர்பாக பேசும்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் யார் என்பதும் கூட இன்றைய தினத்தில் தெரிய வந்திருக்கின்றது. அதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். இணையத்திலும் அதே போன்ற தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம் யார் இதற்கு பின்னால் இருந்து செயற்பட்டார்கள் என்பது வெகு விரைவில் தெரிய வரும். வெகு விரைவில் தெரிய வந்த பிறகு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் போது இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் இதை யார் செய்தார்கள் என்று. இனிசா மங்கிதனவா மேக ஆகமிக்க நாயக்கவங்குனா மெவனி வரத்தாக் நெத்துவ வரத்தாக் தீயனவனாங் ஏக இஸ்ராட்ட கிஹில்லா மம ஹிதன விதியட்ட உசாவியர் கிஹில்லா ஏமன் நெத்தான் சிஐடிகிட்ட பொலிசியர் கிஹில்லா எத்துமாட்ட ஏவா சட்டஹன் கரலா உசாவியர் கிஹில்லா அத்தடங்கூட கண்ணக வின வினத்துக்கா நமுத் மே கிசுமதையா நெத்துவ நிவரதி கருவேக்குவ வரதி கருவை கர்ணேக்க மங்கிதானே மேரட்ட எச்சர ஹொந்ததே அண்ணுவே மேக தேசபாலன பலிகனி மக்கியனக்க அப்படி கௌருத்தன்னா அதர் அட்ட ஹெலிவெலா தீனவா கௌத மே பாஸ்கு பிரகாரே பிட்டிப்பாச இன்னே கீனக்க அதர் அட்ட ஹெலிவெலா தீனவா அத அப்பிட வெப்சைட் டிவி எவாகேம பத்திர கத்தாம ஏகதி தேரினவா மேக தவ காலையா கண்ண இசர்லா மேக எத்தனை தெளிவை எனிசா வரதி கருவாங்கிட்ட தண்டுவாந்தேன் நிவரதி கருவாங்க நிதாஸ்கரான்னு இல்லையும் அம்மைய அவஸ்தாவதி இல்லா சிட்டினோம். இப்படி இருக்கும்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு இடம்பெற்ற விசாரணைகளின் போது எந்த விதமான விசாரணைகளுக்கும் இஷாத் பதுதீன் அவர்கள் உட்படவில்லை அல்லது குற்றம் சுமத்தப்படவில்லை. ஆனால் இந்த தொடர்புடையவர்கள் அதாவது இதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களை கைது செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றுதான் விசாரணை குழு கூறியிருந்தது. இருப்பினும் கூட இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது இப்பொழுது அண்மையில் இடம்பெற்ற ஒரு தொலைக்காட்சியின் நேர்காணலின் போது ஞானசார தேரர் பொதுபல சேனாவின் ஞானசார தேரர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றது தொடர்பாகவும் அல்லது தாக்குதல்கள் இடம்பெறப்போவது தொடர்பாகவும் இன்னமும் எங்களுக்குள் அவதானமான எச்சரிக்கை இருக்கின்றது. காரணம் தொடர்ந்தும் இது போன்ற தாக்குதல்கள் நடக்கலாம், அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், அதை எங்கு வழிநடத்துகின்றார்கள் போன்ற விடயங்கள் தெரியும் என்றும் அவர் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது தொடர்பாக இதுவரை எந்த விசாரணையோ அல்லது பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை விசாரிக்கவும் இதுவரை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சில விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று முன்னாள் வர்த்தக அமைச்சராக இருந்தபோது அவர் சில விடயங்களுக்கு அனுமதி வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் தற்போது ரிஷாத் பதுதீன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது ஞானசார தேரர் கூறிய விடயங்கள் தொடர்பாகவும் இதுவரை விசாரணை நடத்தப்படாததன் பின்னணி என்று கூட என்ன காரணம் என்று நாங்கள் முகமது ஃபாயிஸ் அவர்களிடம் கேட்கலாம். அப்பி தக்கா மே முகமது ஃபாயிஸ் மெத்தமணி எக்தரா ரூபாயினி நாளிக்காவுக்கு வடசட்டான கதி பொதுபல சேனா மாலேக்கம் ஞானசாரேமி ஓ பிரகாஷகரனும் மே பாஸ்கு இரிதா பிராரின் பிட்டிபச இட்டப்போ சீலு தினாம யம் கிசி சோதனாவக்கட்ட லக்கரப்பு ஹாயாத் ஏ வகைம ஓன் பேதிலி செலஸ்மா கரகனைட்டியா ஏ வகை ஓன் நெவத்தாத் ஏ வகை பிராரக் எல்லக்கிரிமட்ட ஒன்ட ஐடாக் திபினா கீழாத் இத்துமா கீனோ சுவாமின் வான்சி கீனோ இது தவமத் சுவாமின் வான்சவ ஒவ்வ மே மே ஏன் ஓகே மே பிரகாஷே சம்பந்தேன் ஓவ தாமத் போலீஸ் சேன் ஓ சிஐடியின் ஓவ பிரஷ்னக்கரன்
इति मुखद मिथन वेन्नी दें षाट बदुदीन मैतिमाव चोदना वक्ति नील तुम अत्लोटी पशुन नमू सियल दिनाम तमंट दंडवाकन ज्ञान सार इम तवम प्रश्न करे ऐ ஆம் அமைதியாக இருந்த ஞானசார தேரர் திடீரென அவருக்கு எங்கிருந்து அதை சொல்ல வேண்டும் என்று அந்த அறிவு வந்தது என்று தெரியாது. திடீரென அவர் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து, அதாவது ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் அல்லது நேர்காணலில் சொல்கின்றார், எல்லா விடயங்களும் எனக்கு தெரியும், சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று தெரியும், தொடர்ந்து ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த நாட்டிலே போலீஸ் இருக்கின்றது, இந்த நாட்டிலே இராணுவ புலனாய்வு பிரிவு இருக்கின்றது, ஏனைய பிரிவுகள் புலனாய்வு சம்பந்தமாக இருக்கின்றது. இவர்களுக்கு எல்லோருக்கும் தகவல் கிடைப்பதற்கு முன்பாக ஞானசார தேரருக்கு எப்படி தகவல் கிடைக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு தெரியாமல் உள்ளது. இவர் தொலைக்காட்சிக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த விடயத்தை இவர் தொலைக்காட்சி நேர்காணலுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவர் போலீஸ் தலைமையகத்துக்கோ அல்லது குற்ற தடுப்பு பிரிவுக்கோ சென்று அங்கு முறையிடலாம், புலனாய்வு பிரிவுக்கு சென்று அங்கு முறையிடலாம், இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது, இது தொடர்பாக விசாரணை செய்யுங்கள் என்று அங்குதான் இவர் முறையிட வேண்டும். எனவே மீண்டும் ஒரு தடவை ஞானசார தேரர் முயற்சிக்கின்றார் இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு, அல்லது தற்போது இனங்களில் இருக்கக்கூடிய இன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை, ஒரு உன்னதமான நம்பிக்கையை இல்லாமலாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார் போல்தான் எங்களுக்கு தெரிகின்றது. அவர் பாரிய அளவில் எங்களது விடயங்களில் தலையிட்டு எங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரிஸ்வி முஃப்தி அவர்கள் நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றின் அந்த கூட்டத்தில் அந்த ஒளிப்பதிவை கொண்டு வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஞானசார தேரர் காட்டுகிறார், காட்டி கூறுகின்றார், பாருங்கள் இவ்வளவு விடயங்கள் நடைபெறுகின்றது, இது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கின்றது என்று கூறுகின்றார். இவற்றின் மூலமாக ஒரு விடயம் தெளிவாக, திட்ட தெளிவாக விளங்குகின்றது. அதாவது மீண்டும் ஒரு தடவை ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனை ஒன்றுக்காக தயாராகின்றார்கள் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும். அன்று நான் பார்த்தேன், ஒரு விடயத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர் அல்லாஹ் என்று. எனவே இப்படி கூறுவதால் இஸ்லாமியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுகின்றது, மன ரீதியாக அவர்கள் பாதிப்படைகின்றார்கள். எனவே அவர்கள் கோபம் அடைகின்றார்கள், கோபம் அடைந்து பல முடிவுகளுக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள். நான் மிகவும் தயவுடன் ஞானசார தேரரிடம் கேட்டுக்கொள்கின்றேன், இது போன்ற விடயங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டால் அல்லது இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று தெரிந்தால் உடனடியே போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று முறையிடுங்கள், புலனாய்வு பிரிவுக்கு சென்று முறையிடுங்கள், போலீஸ் முறையிடுங்கள் என்று அவரிடம் நான் கேட்டு சொல்கின்றேன். ஞானசார தேரர் அவர்கள் எல்லா விடயத்தையும் தனக்கு தெரியும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த நாட்டுக்கு ஒரு குற்ற புலனாய்வு பிரிவு எதற்கு, இந்த நாட்டுக்கு ஒரு போலீஸ் எதற்கு, இந்த நாட்டுக்கு தேசிய புலனாய்வு பிரிவு எதற்கு? காரணம், எல்லா விடயத்தையும் ஞானசார தேரர் தனக்கு தெரியும் என்று சொல்கின்றார். தனக்கு தான் முதலாவதாக தெரிந்திருக்கும் என்றால் அவர் இதை ஏன் ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும்? மாறாக அவர் தெரிவிக்க வேண்டியது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தான் நாங்களும் கேட்கின்றோம், எதற்காக ஞானசார தேரர் இந்த தகவல்களை புலனாய்வு துறைக்கு சொல்லாமல் இருக்கின்றார் என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்கின்றோம், செல்லுங்கள், சென்று புலனாய்வு துறைக்கு செல்லுங்கள், சென்று அங்கு சென்று முறையிடுங்கள் என்று நாங்கள் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இவ்வளவு விடயங்களை கூறிய ஞானசார தேரர் அவர்களை விசாரியுங்கள், அவரிடம் கேளுங்கள், மீண்டும் ஒரு தடவை சாரான் போன்ற ஒருவர் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரை விசாரிக்க வேண்டும். எனவே அவரை விசாரிப்பதன் மூலமாக பாரிய விளைவுகளை நாங்கள் தடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளை போன்று நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை மிக விரைவாக விசாரிக்க வேண்டும், மிக விரைவாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும், கைது செய்து அவர்கள் மூலமாக நடக்கப் போகும் விளைவுகளை நாங்கள் தடுக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிஐடிக்கு போலீசிய ஞானசாரையும் அத்தரங்கட்டாரகன மே பிரஸ்னே விசந்தலா மே ரட்டட மைத்தான நெவத்தாத் மேவனி மே சாரான் வேணி பிரஸ்ன வெண்ணட்ட இடநொதி மே ரட்ட பேரகன்னைக்கு மே ரட்டே ஜீவத்தை என்னட்டோன மே அப்பே மே மௌராட்ட அப்பி இஸ்ராட்டை அன்னட்டோன மே அப்பி ஆர்த்திக வசேன் ඉතාමත්ම මේ රට බැහැලා තියෙන මේ අවස්ථාවේදී තවත් මේ ජනවාර්ගික ප්‍රශ්න ඇදගෙන අපිට ඉස්සරහට යන්නට බැරි වෙනවා. ඒ නිසා මේ රටේ මම හිතන්නේ මේ ජාතිවාදයේ තුරන් වෙන්නට ඕන. අපේ කවුරු වුණත් හේට් ස්පීච් කරනවා නම් එයාලව වහම අත්තරංගට අරගෙන සිරගත කරන්නට පුළුවන්. ඉතින් මෙවැනි මේ කෝප වෙන කතා ඇවිල්ලා මාධ්‍ය ඉස්සරහාම කියනවා නම් මම හිතන්නේ මේකේ පිටිපස ඉන්නේ ආණ්ඩුවද, ආණ්ඩුවේ සහයෝගය ඇතුව මේ ස්වාමින් වහන්සේ කතා කරනවාද කියන එකේ ප්‍රශ්නයක් අපිට තියෙනවා. ඒ නිසා මං හිතනවා ඉදිරියේදී මේවා මේ රට නිදහස්ව අපි ජීවත් වෙන්නට අවශ්‍යතාවයක් තිබෙනවා. ඒ අවශ්‍යතාවය උඩ මේ ජනවාර්ගික ප්‍රශ්නය අපි
नतिकर गोने कौरहो अभी मे वाट एद्रपाला मम्मे अवस्था की आसिटा मेल माण सभी उहम्मद फायसोडोम इंडम आंपत्ती इंड आजी इंडम उ मैत्रिपाल सिरिसेन उड़न अच्छी तेवर महिंद राजपक्स अल्हार अल्तार नई मोशन उड़न प्रदम पदवियमें अोड़ सर् सीर ओं सैक्य कक्षर से श्रीलंका सुंदर कक्षल आना முஸ்லிம் தலைவர்கள் யாரும் அப்போது அதற்காக அவருக்காக ஆதரவாக போகவில்லை. அப்படி முஸ்லிம் தலைவர்கள் அது ரிஷாட் பதூதீனாக இருக்கட்டும், ரவுஃப் ஹக்கீம் அவர்களாக இருக்கட்டும், இவர்களில் யாராவது அல்லது இருவருமோ அல்லது யாராவது ஒருவராவது அன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைந்திருந்தால் இன்று முஸ்லிம்களுக்கான சலுகைகள் வேறு மாதிரி இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதையும் நாங்கள் முகமது ஃபாயிஸ் அவர்களிடம் கேட்கலாம். முகமது ஃபாயிஸ் மேத்துமணி அப்படி தானே திதாஸ் தாட்ட வர்ஷே தவஸ் பணஸ் திகக ஆண்டுவாக் வீட்டுவா ஏ தவஸ் பணஸ் திகக ஆண்டுவே ச அகமத்தி அட்டியட்ட மஹிந்த ராஜபக்ச மெத்துமா பத்துனா இதா ஜனாதிபதி வஷே நிட்டிய மைத்ரிபால சிறிசேன மெத்துமா விசின் எத்தக்கோட்ட அப்பிட அப்பி தேக்க ஏ விழாவேதி எக்ஸஜாத்திக பாக்ஷே வென வென பாக்ஷவளின் யம் கிசி சாயோகியாக தேக்குவா இதா அகமதி மஹிந்த ராஜபக்ச மெத்துபட அபாய் கிசிம முஸ்லீம் நாயக் எக் சாயோகி தேக்குவனே அமக்கிவே ரவுஃப் ஹக்கீம் மெத்துமா சா ருஷாத் பதுதீன் மெத்துமா தி மே தென்னா எதா சாயோகியாக தேக்குனானாம் அது முஸ்லீம் ஜனதாவுக்கு திசா ஆண்டு பலன விதியை வினாஸ்வன் எடுத்து போனான். ஆம், உண்மையில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. 52 நாள் ஆட்சியின் போது அப்போதைய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச அவர்களை நியமித்து அங்கே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உடனடியாக ஒரு அமைச்சரவையும் நியமித்தார். இவ்வாறு உடனடியாக அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போது எங்களுடைய கட்சி தலைவர் உட்பட எங்கள் கட்சியின் பிரதிநிதிகள் அவசரமாக ஒரு கூட்டத்தை நடத்தி நாங்கள் அவரோடு சேருவதா என்ற ஒரு முடிவை எடுப்போமா என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் முடிவெடுப்பதற்காக ஒன்று கூடினோம். அதற்கு பிறகு எங்களில் பலர் கூறினார்கள், இல்லை நாங்கள் இந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைவது சரியான ஒரு முடிவல்ல, நாங்கள் தற்போது நல்லாட்சி அரசாங்கத்திலே மிக சிறப்பாக பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம், எனவே நல்லாட்சி அரசாங்கத்தோடு நெருக்கமான உறவுகளை நாங்கள் பேணி வருகின்றோம், எனவே இப்படிப்பட்ட நேரத்திலே நாங்கள் எக்காரணம் கொண்டும் அவரோடு சேர்ந்தால் நல்லாட்சி அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய எங்களது உறவு பாதிக்கும் என்பதை மிகவும் திட்ட தெளிவாக கூறியிருந்தார், கூறி ஒரு முடிவெடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உண்மையில் மற்றொரு விடயத்தையும் நாங்கள் கூற வேண்டும். அதாவது கடந்த காலங்களில் இல்லாமது போன்று நல்லாட்சி அரசாங்கம் மிக சிறப்பாக இயங்கிய ஒரு காலப்பகுதி. எனவே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நல்லாட்சியை உடைத்துவிட்டு அந்த நல்லாட்சி அரசாங்கம் முஸ்லிம் தலைவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இல்லாத ஒழித்துவிட்டு நாங்கள் உடனடியாக மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சேர முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்தோம். ஆகவே அந்த முடிவை எங்களுடைய கட்சியில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த முடிவினூடாக நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம், நல்லாட்சி அரசாங்கத்தோடு தொடர்ந்து பயணிப்பது என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம். உண்மையில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த சிறுபான்மை கட்சிகளை உருவாக்குவது சாதாரண மக்கள், சிறுபான்மை மக்கள். எனவே சிறுபான்மை மக்கள் உருவாக்கும் இந்த கட்சிகளை அவர்கள் எதிர்பார்க்கும் விடயங்களை அவர்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் எங்களை அவர்கள் நியமிக்கின்றார்கள். எனவே எங்களை நியமித்த பிறகு நாங்கள் வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர்வது அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும், மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பாக இருக்கும். எனவே அந்த துரோகத்தையும் அந்த நம்பிக்கை இழப்பையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், இல்லை நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்துடனே இருப்போம் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது, எங்களுடைய தலைவர் ரிஷாட் பதூதீன் கூட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இதற்கு பின்னால் கூட அவர்களோடு சேராத விடயத்தால் தான் அல்லது சேராததை காரணம் காட்டித்தான் என்றும் கூட அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணப்பாடு எங்கள் மனதிலே தோன்றுகின்றது. காரணம் அப்படி தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் அன்று எந்த ஒரு அரசியல் தலைவர்களோடு சேரவில்லை, குறிப்பாக நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சேர்ந்து பயணிக்கவில்லை. காரணம் அவர் தரக்கூடிய அமைச்சர் பதவிகளையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு சாதாரண சிறுபான்மை மக்களை நம்பிக்கை இழக்க செய்ய நாங்கள் தயாராக இருக்க, அதே நேரத்தில் அந்த 52 நாள் அரசாங்கத்தில் எங்களுடைய தலையீடு எங்களுடைய பங்களிப்பு இல்லாததன் விளைவுகளை நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்படி பலவிப்பாக அப்படி தான் தேரணும்.
அடுத்ததாக நாங்கள் முகமது ஃபாயிஸ் அவர்களிடம் கேட்கலாம். இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கேட்கலாம். காரணம், அவர் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர். எனவே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றதா, அது எப்பொழுது நடக்கும், நடந்தால் அந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவது தொடர்பாகவும் மாகாண சபைகளின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் கூறுங்கள். தவத் பிரஷ்னத்தேனோ அப்பை முகமது ஃபாயிஸ் மெத்துமாக நான் சொன்னிட்டு மீ விசேஷன்ம பலத் சபா மெத்திவர்ணேக நமக்கு பலத் சபா மெத்திவர்ண அணிவாரன் மெத்துமாக ஆண்டு யூத் பிரஷ்ன முகது இத்துமா வஷ்ணாயர் பலத் சபாவை மந்திரி வரை கேட்டிருக்கிறாக்கரா இது ஒபுத்துமா கியான பலத் சபா மெத்திவர்ணேக. உண்மையில் இப்பொழுது கண்டிப்பாக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். காரணம், ஒரு ஆளுநரால் நீண்ட காலத்திற்கு மாகாணங்களின் ஆட்சிகளை கொண்டு செல்ல முடியாது. மாகாணங்களின் ஆட்சியின் மூலமாக அவரால் செயற்படுத்த முடியாது. அதுக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் தேவை. மாகாண சபை உறுப்பினர்கள் ஊடாகத்தான் கொண்டு செல்ல முடியும். இது போன்ற ஒரு கோவிட் காலகட்டத்திலே மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்திருந்தார்கள் அல்லது மாகாண சபைகள் இயங்கிக் கொண்டிருந்தது என்றால் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதாவது, கிராம மட்டத்திலே பிரதேச மட்டத்திலே பணிகளை செய்வதற்கு மாகாண சபை உறுப்பினர்களின் தேவை மிகவும் தேவைப்பட்டு படும் காலமாக இது இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு காலம் வேண்டுமென்றால் மீண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். எனவே இலங்கையிலே அவசரமாக ஒரு தேர்தலை அல்லது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இருந்தாலும் கூட இப்போதைய சூழ்நிலையை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வெளிவகார அமைச்சர் ஜெனிவாவிலே குறிப்பிட்டார், நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்று கண்டிப்பாக எடுக்க வேண்டும். காரணம், மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இன்னும் தேர்தல் நடத்தப்படவில்லை. அதே போன்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களும் தெரிவித்தார், கண்டிப்பாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் மாத்திரமே அங்கு ஒரு முதலமைச்சர் நியமிக்கப்படுவார், அங்கு மாகாண சபை அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். எனவே ஒரு பிரதேசம் அபிவிருத்தி அடையும், ஒரு நகரம் அபிவிருத்தி அடையும், ஒரு நாடும் அபிவிருத்தி அடையக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே மிக விரைவில் இவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதாவது, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகமான பாடசாலைகள் மாகாண சபையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. மாகாண சபையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இன்று மாகாண சபை நிர்வாகம் இல்லாமல் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இன்று அதிபர் ஆசிரியர் போராட்டங்கள் நடத்துகின்றார்கள், அதிபர் ஆசிரியர் சம்பளத்திற்காக போராட்டம் நடத்துகின்றார்கள். எனவே இந்த போராட்டம் நடத்தக்கூடிய அதிபர் ஆசிரியர்கள் இவர்கள் போராட்டம் நடத்தும் போது இவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய அல்லது இந்த போராட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையமாக ஒரு நிறுவனமாகத்தான் மாகாண சபைகள் இருந்தது. ஆனால் இன்று மாகாண சபைகள் இல்லாத காரணத்தினால் அவர்களது போராட்டத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்கின்றது. காரணம், மாகாண சபை மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவர்களது போராட்டத்தில் இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலமாக மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த மாகாண சபை தேர்தல் அமையும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் தெரிவிக்க வேண்டும். சிங்களவர்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன, இந்துக்களாக இருந்தால் என்ன, அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே வெற்றி அடைய முடியும். அதே நேரத்தில் சிலரால் ஊடகங்களுக்கு முன் வந்து தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களின் மூலமாக ஊடகங்களை பார்க்கும் மக்கள் வேறு விதமாக மனரீதியாக பாதிக்கப்பட்டு கோபமடைந்து இனரீதியான பிரச்சனைகளில் களமிறங்குவார்கள். எனவே இதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை தான் ஏற்படுத்த வேண்டுமே தவிர மதகுருமார்கள் இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலையை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நாட்டில் ஒரு சுபிட்சமான எதிர்காலமும் அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றும் பலவிதமான நடவடிக்கைகளை அனைவரும் எடுத்து வருகின்றார்கள். நாங்களும் கடந்த காலங்களிலே எங்களை அழைத்திருக்கின்றார்கள், புலனாய்வு பிரிவுக்கு அழைத்திருக்கின்றார்கள், குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நாங்கள் சென்றிருக்கின்றோம், சென்று எங்களது சாட்சியங்களை வழங்கியிருக்கின்றோம், எங்களுக்கு தெரிந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றோம். எனவே நாங்களும் முயற்சி செய்கின்றோம் இந்த நாட்டிலே சமாதானத்தோடு நல்லிணக்கத்தோடு மக்கள் அனைவரும் வாழ வேண்டும், அப்படி ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதில் நாங்களும் தீவிரமாக இருக்கின்றோம். எனவே அனைவரும் இன மத வேறுபாடின்றி ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முன்னிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அப்பே ஜனவார்கிக ஏமனத்த ஆகமிக்க கட்டு மெத்திக்கிறன்னு கதா கரணும் மங் ஹித்தான் கவதாவத் அப்படி மேரட்ட எதிரியிட்ட கெனியான்னு புல்வாங்க வைக்கினக்கு இனிசா அப்படி பலாபுரத்து வேணும் மேரட்ட நெவத்த சங்காத்தனை கரான்ட மெவனி தேவால் நெத்தி வேணட்டோனே மேவட்ட புத்தியான்ச அத்துலு போலீசிய தெவிதாமுதாவ இன்னோ மேவ பலாகன இன்னோ கொய் முகத்தேவத் மங்கித்தன்னே மேரட்டே தவாத் மெவனி மெவனி தேவால் வெயிக்கினேக்க அப்பித்துள்ள விசுவாசியாக்னே ஏவ நெத்தி வேணட்டு ஓனே அப்பே சாயோகியாத் அப்பி லபாதியில தீனவா ஏ புத்தியான்ச வேல்ட்ட போலீஸ் வேல்ட்ட அப்பே பூர்ண சாயோகிய லபாதியில தீவினா என்சா மேரட்டே மெவனி தேவால் இதிரியேட்ட நொவேவாக்கியா அப்பி பிரார்த்தனா கரணும் ஏ வகைம மட்டமே அவஸ்தாவ லபாதுன்
பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக இருக்கக்கூடியவர், அதே நேரத்தில் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர் முகமது ஃபாய்ஸ் அவர்கள். இந்த நேரத்தில் முகமது ஃபாய்ஸ் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி முகமது ஃபாய்ஸ் அவர். டேன் டிவி அத்தோடு பிரேம் மகாத்தாட மகி ஸ்தூதி பிரகாசகர்மின் மான் நிஷாப்தேனா ஸ்தூதி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் முகமது ஃபாய்ஸ் அவர்கள். மற்றும் ஒரு டேன் தமிழொலியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.